திருவண்ணாமலை மாவட்டத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்களின் துயரங்களை விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கச்சிராப்பட்டு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட இருளர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் சிதலமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடுகளை சீரமைத்து புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பலனில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். நானும் காரில் கூட வீந்து பார்த்துட்டேன், எதுவும் செய்ய மாட்டேறாங்க. அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இதுவும் 40 வருஷம் ஆகி போச்சு இந்த வீடு கட்டி. இப்போ பாருங்க, நீங்களே பார்த்துங்க, நல்லா பாருங்கள் வீட்டை. அது ரொம்ப டேமேஜாக போச்சு, கொஞ்சம் கட்டி கொடுத்தனா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். மேலும் தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் முறையாக கழிவுநீர் செல்ல வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் தெருக்களில் தேங்கும் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த 40 வருஷம் ஆகுது இங்கெல்லாம் வீடு கட்டி, ஆனால் இது வரைக்கும் முறையான கழிவுநீர் காவா கிடையாது. இவர் 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது, திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. முறையான குடிநீர் வசதி கிடையாது. இது வரைக்கும் இந்த சூழ்நிலையில் தான் அங்கே வாழ்ந்துங்கிறோம். ராவும் போகலும் முறையான மின்சார வசதி முறையாக கிடையாது. இப்பிரச்சனை குறித்து திருவண்ணாமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரேசனிடம் கேட்டபோது அந்தந்த கிராமங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் போது இவர்களின் குறைகளும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து தரப்படும் என தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கோவிந்தராஜுலு. இவர் 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது, திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.